குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஓகே ஸோ நம்ம எந்த லெசனாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் லெவன்த்து லெசன் தமிழ்நாடு எகானமி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்தோம் ஹைலைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கானமி பார்த்தோம் அடுத்தது பர்ஃபாமன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கானமியில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிஸ்கஸ் பண்ணோம் அதை ஃபாலோ பண்ணி பாப்புலேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் தென் ஜிஎஸ்டிபி ஆஃப் தமிழ்நாடு பார்த்தோம் அண்ட் தென் செக்டாரல் கான்ட்ரிபியூஷனில் த்ரீ செக்டார் டிஸ்கஸ் பண்ணோம் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆல்சோ த சர்வீஸ் செக்டார் சர்வீஸ் செக்டரில் என்னென்ன பார்த்தோம் பேங்கிங் செக்டார் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் சரியா ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ஓகே ஸோ என்னது மைக்ரோ ஸ்மால் மீடியம் அண்ட் என்டர்பிரைஸஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பார்த்தோம் சரியாக சர்வீஸ் செக்டாரில் பேங்கிங் எஜுகேஷன் செக்டார் பார்த்தோம் அது அடுத்தது ஹெல்த்து பார்த்தோம் ஓகே ஸோ ஹெல்த் இஸ் இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் classல டிஸ்கஸ் பண்ணோம் சரியா ஸோ class கிளாஸ் are ஆர் கோயிங் டு டிஸ்கஸ்ட் the த of communication கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ட்ரான்ஸ்போர்ட் in Tamil தமிழ்நாடு okay ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ கம்யூனிகேஷன் communication அப்படிங்கிறது என்னமா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த பர்சன்ஸ் அதர்வைஸ் என்னது இண்டிவிஜுவல்குள்ளே இது பண்ணோம் அப்படின்னா அதை பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதே நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரு மாத பீப்புள்கிட்ட த்ரூ இன்டர்நெட் மூலமாகவோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ அதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட ரேங்கிங் பார்க்கலாம் மகாராஷ்டிரா ஹாஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் சப்ஸ்க்ரைப்பர்ஸ் இன் த கண்ட்ரி அட் டுவெண்டி நைன் பாயிண்ட் ஃபோர் செவன் மில்லியன் ஃபாலோட் பை த ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு ஆந்திரா அண்ட் கர்நாடகா ஓகே ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்ட்ரா செகண்ட் பிளேஸ் வந்து தமிழ்நாடு ஓகேவா ஸோ அக்கார்டிங் டு கவர்மெண்ட் டேட்டா இந்தியா டோட்டல் டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மில்லியன் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர் அட் த எண்ட் ஆஃப் த மார்ச் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இந்தியாவோட இதடா அதை நோட் பண்ணிக்கோங்க அதில் தமிழ்நாடோட பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒயல் இட்ஸ் நெய்பரிங் ஆந்திராஸ் ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் கர்நாடகா ஹேட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் செவன் மில்லியன் அண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ மில்லியன் ரெஸ்பெக்டிவ்லி ஓகே ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இன்டர்நெட்டு சப்ஸ்கிரைப்பர் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மகாராஷ்ட ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம் ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க அதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே ஸோ இது வந்து கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட ரேங்கிங் ஓகே அடுத்தது ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஓகே ஸோ ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது என்னோம்மா குட்ஸையோ அதவைஸ் பேசஞ்சரையோ கேரி பண்ணுறது one place to another place கேரி பண்டுது நம்ம transport அப்படின்னு சொல்லுவோம் சரியா so அதில் தமிழ்நாடோட ரேங்கிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு போலியா ரோட்வேஸ் இருக்குது ரயில்வேஸ் இருக்குது ஏர்வேஸ் இருக்குது சீ போர்ட் சீவேஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வா வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அப்போ அந்த ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட ரேங்கிங் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் Okay. so Tamil Nadu has a well established transport system that connects all part of the state. So this is partly responsible for the investment in the state. Tamil Nadu is served by an extensive road, work, road network in terms of its spread of and quality providing link between urban center, agricultural marketplaces and rural inhabitants in the countryside. So however, there is scope for improvement. Okay. ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் குட் பொசிஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ எக்ஸ்டென்சிவ் ரோட் நெட்ஒர்க் ஓகே ஸோ குவாலிட்டி வைஸ் இருக்கலாம் ஓகே கனெக்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் அர்பன் அர்பன்னா என்னமா சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அர்பன் ஏரியாவை கனெக்ட் பண்ணுறது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் பிளேஸை கனெக்ட் பண்ணுறது ரூரல் ஹேபிடேட் ஹேபிடேட்னா என்னம்மா லிவிங் ப்ளேஸ் ஓகே ரூரல் ஏரியாவை கனெக்ட் பண்ணுறது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரேங்க்ஸ் எ குட் பொசிஷன் ஓகே ஸோ இப்போ அதில் ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாரு ரோட்வேஸ் ஓகேவா ரோட்வேஸை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் டுவெண்ட்டி எயிட் நேஷனல் ஹைவேஸ் இன் த ஸ்டேட் கவரிங் எ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் கிலோ ஓகே ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை நேஷனல் ஹைவேஸ் இருக்குது தாங்க ட்வெண்ட்டி எயிட் ஓகேவா இதை நோட் பண்ணிக்கோங்க த ஸ்டேட் ஹாஸ் எ டோட்டல் ரோட் லென்த் ஆஃப் ஒன் லேக் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஆஃப் விச் இஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் ஆர் மெயின்டைன் பை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஓகே ஸோ தமிழ்நாடோட ரோடவேஸோட டோட்டஸ்ட் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் அதுல ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டோட கஸ்டடடியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட் கிலோமீட்டர் அதை ஃபுல்லாக மெயின்டெயின் பண்றது யாருன்னு பார்த்திங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ இட் ரேங்கடு செகண்ட் இன் இண்டியா வித் எ ஷேர் ஆஃப் கவர் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இன் டோட்டல் ரோட் ப்ராஜெக்ட் அண்டர் ஆப்ரேஷன் இ த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் ட்ரிபிள் பின்னு சொல்லுவோம் இது ட்ரிபிள் பி இன்னொரு இடத்துல பார்த்து பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்காடா பர்ச்சேசிங் பவர் பேரட்டி அப்படின்னு பார்ப்போம் பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ஓகேவா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டோட்டல் ரோட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பி மாடலில் தான் இருக்கும் அதாவது ப்ரைவேட்டு கவர்மெண்ட் கிட்ட அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால அதை வந்து ப்ரைவேட் கிட்ட டெண்டர் மாதிரி கொடுத்துருவாங்க சரியா ஸோ ப்ரைவேட் வந்து என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் சரியா இவ்வளோ ஷேர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ரிமைனிங் ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணிக்குவாங்க அப்போ நியர்லி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ரோட் ப்ராஜெக்ட் என்ன இதில் கீழே இருக்குமா ட்ரிபிள் பி பப்ளிக் ப்ரைவேட் ஓனர்ஷிப் பார்ட்னர்ஷிப் அந்த மாடலில் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது சரியா அடுத்தது ரயில்வே நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹசிய வெல் டெவலப்டு ரயில் நெட்வொர்க் ஆஸ் ஏ பார்ட் ஆஃப் சதன் ரயில்வே ஹெட் கோர்ட்டர் அட் சென்னை நம்ம இதில் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ ரயில்வே நெட்ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு ஹசிய குட் பொசிஷன் சதர்ன் இதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹெட் கோர்ட்டர்ஸ் ஆஃப் சதர்ன் ரயில்வேஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு சென்னையில் தான் ஸோ த ப்ரெசன்ட் சதர்ன் ரயில்வே நெட்ஒர்க் எக்ஸ்டென்ட் ஓவர் எ லார்ஜ் ஆஃப் இண்டியா சதர்ன் பெனிசுலாஸ் கவரிங் த ஸ்டேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மைனர் போர்ஷன்ஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் அப்போ இந்த அஞ்சு ஸ்டேட்டுமே ஓகேவா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஃபுல்லாக கர்நாடகா அண்ட் ஆந்திராவில் ஒரு சில அப்பார்ட் ஓகே இந்த அஞ்சு ச ஸ்டேட்டுமே என்ன பண்ணியிருக்கு நியர்லி இந்தியாவோட டோட்டல் லார்ஜ் ஏரியா இந்தியாஸோட சதன் பெனிசுல்லாவில் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ தமிழ்நாடு ஹஸ்ய டோட்டல் ரயில்வே ட்ராக் லென்த் ஆஃப் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ கிலோமீட்டர் அந்த சிக்ஸ் நைன்ட்டி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்த ஸ்டேட் அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தாங்க டோட்டலாக எவ்வளோ ரயில்வே ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் லொக்கேட்டாயிருக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஸோ திஸ் சிஸ்டம் கனெக்ட்ஸ் வித் த மோஸ்ட் மேஜர் சிட்டிஸ் இந்தியா அப்போ இந்த ரயில்வேஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜர் சிட்டிஸ் எல்லாமே இந்தியாவில் இருக்கிற மேஜர் சிட்டிஸ் எல்லாமே நம்மளோட கனெக்ட் பண்ணுது ஓகே அதில் இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ஸ் பாருங்கடா சென்னை கோயமுத்தூர் ஈரோடு மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி அண்ட் திருநெல்வேலி ஓகே ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ஸ்னு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இதில் சென்னை ஹாஸ் ஏ வெல் எஸ்டாப்ளிஷ்ட் சப் அர்பன் ரயில்வே நெட்ஒர்க் யா மாஸ் ராபிட் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இது வந்து இப்போ மெட்ரோ ரயில்வே சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இது என்னடா மாஸ் ராபிட் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ அதை தான் இப்போ நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் மெட்ரோ ரயில்வே அப்படின்னு சொல்லியிருக்கோம் மெட்ரோ சிஸ்டம் ஸோ வித் இட்ஸ் ஃபஸ்ட் கிரவுண்ட் ஸ்ட்ரெச் ஆப்ரேஷனல் சின்ஸ் மே டூ தௌசண்ட் செவன்டின் ஓகே ஸோ டூ தௌசண்ட் செவன்டின்லேருந்து நம்ம எதை லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த மெட்ரோ ரயில்வே ஒர்க் அப்படிங்கிறத நம்ம சென்னையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சரியா ஸோ ஸோ சென்னை ஆசிய வெல் எஸ்டாப்ளிஷ்டு சப் அர்பன் ரயில்வே ஒர்க் ஓகே ஸோ சப் அர்பன் ஏரியா அந்த இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சென்னையில் வெது தான் பண்ணியிருக்காங்க அதில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன் ஆஃப் த ஸ்கீம் பார்த்திங்கன்னா மெட்ரோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெச் ஆப்ரேஷனல் ஓகேவா அதே மே டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்வேஸ் அப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோர் ஃபோர் மேஜர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் இது வந்து நிறையா இருக்குது பட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் மேஜர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதில் சென்னை சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இஸ் கரண்ட்லி த தேர்ட் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இன் இண்டியா ஆஃப்டர் மும்பை அண்ட் டெல்லி இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கடா அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு மும்பை செகண்டு டெல்லி தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஓகேவா அதர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன் தமிழ்நாடு இன்க்ளூட் கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் மதுரை இன்டர்நேஷனல் திருச்சிராப்பள்ளி ஓகே பொத்தம் டோட்டலாக ஃபோர்டா சென்னை ஒன்று கோயம்புத்தூர் ஒன்று மதுரை ஒன்று திருச்சிராப்பள்ளி ஸோ இந்த நாலு இன்மை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுல அது இல்லாமல் டொமஸ்டிக் ஏர்போர்ட் டொமஸ்டிக்னா நம்ம வித்தின் இய கன்ட்ரி நம்ம கண்ட்ரிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட் என்னென்ன டூட்டிக்கோரின் சேலம் அண்ட் மதுரை ஓகேவா ஸோ விச் கனெக்ட் செவரல் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி நம்ம கண்ட்ரிக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுல டொமஸ்டிக் ஏர்வேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மூணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ

பல்கு குட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் கேரி பண்ண முடியாது லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ்லேயோ இல்லை ரோட்வேஸ்லேயோ இல்லை ஏர்வேஸ்லேயோ கேரி பண்ண முடியாது ஓகே ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் குட்ஸு எஸ்பெஷலி பேசஞ்சரை விட குட்ஸை அதிகமாக கேரி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்டன்ட் போர்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் தமிழ்நாடு ஹாஸ் த்ரீ மேஜர் போர்ட் எத்தனை போர்ட் இருக்குடா த்ரீ மேஜர் போர்ட் என்னென்ன சென்னை எண்ணூர் அண்ட் டுட்டிகோரின் ஓகே ஆஸ் அஸ் ஒன் இன்டர்மீடியட் போர்ட்டு நாகப்பட்டினம் வந்து இன்டெர்மீடியட் போர்ட்டு ஓகேவா அண்ட் ட்வெண்ட்டி த்ரீ மைனர் போர்ட் ஓகே ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா த்ரீ வந்து மேஜர் போர்ட்டு சென்னை எண்ணூர் டுட்டிகோரின் இந்த மூணு மேஜர் போர்ட்டு நாகப்பட்டினம் வந்து இன்டர்மீடியட் போர்ட்டு இது மேஜர்க்குள்ளே தான் இன்க்ளூட் ஆகும் அது இல்லாமல் டுவெண்ட்டி த்ரீ மைனர் போர்ட் இருக்கு சரியா ஸோ த போர்ட்ஸ் ஆர் கரண்ட்லி கேபபிள் ஆஃப் ஹேண்டிலிங் ஓவர் செவன்ட்டி த்ரீ மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ ஆனுவலி டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் இன் இண்டியா ஓகே ஸோ ஸ்போர்ட்டில் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி எவ்வளோ க கார்கோன்னு நம்ம குட்ஸ் தான் ஓகே ஸோ செவென்டி த்ரீ மில்லியன் மெட்ரிக் டன் குட்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போகுது வருஷத்துக்கு ஓகேவா கார்கோ நியர்லி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் இன் இந்தியா இந்தியாவில் ஷேர்ல டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் எதுலேருந்து வருது நம்ம தமிழ்நாடு போர்ட் ஓகேவா ஸோ ஆல் த மைனர் போர்ட் ஆர் மேனேஜ் பை த தமிழ்நாடு மேரிடைம் போர்ட் சென்னை போர்ட் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்கடா மைனர் போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி ரெகுலேட் பண்ணுறதுக்கு அந்த போர்டுக்கு என்ன பேருனா தமிழ்நாடு மேரிடைம் போர்ட் சென்னை போர்ட்டு ஓகேவா ஸோ திஸ் இஸ் அன் ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்பர் அண்ட் த செகண்ட் ப்ரின்ஸிபல் போர்ட் ஆஃப் த கண்ட்ரி ஃபார் ஹேண்டிலிங் கன்டைனர்ஸ் ஓகே இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ கண்டெய்னர்ஸை ஹேண்டில் பண்ணுறதில் இந்த போர்ட்டோட ரோல் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இது இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ

இந்த கோல் இதெல்லாம் என்னது அயன் ஓர் கோல் இதெல்லாம் வந்து ரோட்வேஸில் கொண்டு போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறனால இப்போ இதை வந்து என்னவா மாற்றிட்டாங்க ஸோ த்ரூ க என்னது போர்ட்லேருந்து சீ போ சீவேஸ் மூலிமா கேரி பண்ணிட்டு போகிறாங்க சரியா ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எண்ணூர் போட்டை என்னவா மாற்றிட்டாங்க ஒன் ஆஃப் த இன்டர்மீடியட் போட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க சரியா மேஜர் போர்ட்டில் ஓகே ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து இம்பார்ட்டன்ட் ஒரு இது பார்த்தீங்கன்னா டூரிஸம் ஓகே ஸோ இது நம்ம நமக்கு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டூரிஸ்ட் டூ ஸ்டேட்டில் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பஸ்ட் பிளேஸ் ஓகே பார் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் மில்லியன் ஓகேவா ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாத மேட்டர் ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கவனிங்க ஓகே ஸோ அடுத்தது டூரிசத்தை பொறுத்த வரைக்கும்

டூரிசம் இன் தமிழ்நாடு இஸ் ப்ரொமோட்டட் பை தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் ஓகே ஸோ டூரிசத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோல்லடாக இருக்குது தமிழ்நாடு டூ எனது டூரிசம் க டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதை அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க ஸோ

டுவெண்ட்டி எயிட் லேக் ஃபாரின் அண்ட் லெவன் க்ரோர் டொமஸ்டிக் டூரிஸ்ட் விசிட் த ஸ்டேட் ஓகேவா ஸோ நம்ம கண் வித்தின் இய கன்ட்ரி மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரினர்ஸ்ஸும் என்னது டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் வந்து ஃபாரினும் லெவன் க்ரோர் வந்து டொமஸ்டிக் டூரிஸ்ட்டும் அறிவில் இருக்காங்க நம்ம ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை பார்த்தீங்கனாலே புரியும் ஃபாரின் டூரிஸ்ட் விசிட் டூ ஸ்டேட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் டாப்பு ஃபோர் பாயிண்ட் செவன் டூ மில்லியன் ஓகேவா அதே மாதிரி டொமஸ்டிக் வித்இன்யா கண்ட்ரியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஓகே ஸோ இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா Unemployment and poverty. நம்ம கண்ட்ரியை வரைக்கும் நாட் பண்ணலே அவர் கண்ட்ரி வேர்ல்டு ஃபுல்லாகவே நம்ம வே ஃபே ஃபேஸ் பண்ணக்கூடிய டூ மெயின் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அனதர் ஒன் poverty. பாவர்ட்டி ஓகே ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னமா வேலை இல்லாமல் இருக்கிறது பாவர்ட்டின்னால் வறுமையில் இருக்கிறது ஓகேவா so இவ்வளோ எக்கனாமிக் டெவலப் ஆகியிருந்தாலும் ஸ்டில்னா நம்ம கண்ட்ரி ஓவர் பாப்புலேஷனாக இருக்கனால நிறையா பீப்புள் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகும் நிறையா பேர் எப்படி இருக்காங்க பாவர்ட்டி லைன் பிலோ பாவர்ட்டி லைன் எசென்ஷியல் ஃபுதுன்னு சொல்லுவோம் இல்லையா எசென்ஷியல் நீட்ஸ் என்னத்தங்கோ ஃபுட்டு கிளாத்து ஷெல்டர் இந்த மூணு தான் எசென்ஷியல் இது கூட கிடைக்காம நம்ம கண்ட்ரியில் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அதை இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நேஷ்னல் ஆவரேஜ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஸ்டாண்ட்ஸ் அட் ஃபிஃப்டி அண்ட் தமிழ்நாடு ரேங்க்ஸ் டுவெண்ட்டி செகண்ட் வித் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆஃப் த ஃபார்ட்டி டூ பர் தௌசண்ட் ஸோ தௌசண்ட் பீப்புளுக்கு ஃபார்ட்டி டூ பர்சன்ஸ் எப்படி இருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வித் டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆல் தோஸ் ஆஸ்பெக்ட் நீட் டு பி ஸ்டடி டு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் த

இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட் வித் க்ரோயிங் பீங் டிரைவன் மெயின்லி பை சர்வீசஸ் ஓகே ஸோ ஆஃப்டர் டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜிஎஸ்டிபியில் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதில் பார்த்தீங்கன்னா குட் பொசிஷனில் இருக்குது ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் அளவுக்கு எக்கனாமிக்கலாக தமிழ்நாடோட பொசிஷன் என்ன ஆகிட்டே இருக்குது இட் சுட் பி இம்ப்ரூவ் எதனால அப்படின்னா மெயின்லி சர்வீஸ் செக்டார்னால ஓகேவா ஸோ அதனால் நம்மளோட இது என்ன ஆகிட்டே இருக்குது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஓகே இந்த ஃபுளோ சார்ட் பாருங்கடா பாவர்ட்டி எவ்வளோ டிக்ளைன் ஆகிருக்கு அர்பனில் டோட்டலில் ரூரலில் ஓகே கிராஜுவலாக என்ன ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமும் பாரு பாவர்ட்டி இன் தமிழ்நாடு இஸ் லோவர் தென் மெனி அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பாரு பீகார் ஒடிசா அஸ்ஸாம் மணிப்பூர் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இதோட கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடோட இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க பவர்ட்டி ரெடியூஸ் பண்றதுல ஓகேவா ஸோ தட்ஸ் ஆல்டாக இந்த லெசன் ஓகே அது கிளியர் தங்கம் ஸோ இந்த லெசனில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு டைம் சொல்கிறேன் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அந்த லெசனில் நம்ம என்னென்னடா டிஸ்கஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கானமி பார்த்தோம் அதுக்கடுத்து பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கானமியில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் பாப்புலேஷன் டிஸ்கஸ் பண்ணோம் அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கிராஸ் டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்

எனர்ஜி சோர்ஸஸ் டிஸ்கஸ் பண்ணோம் சர்வீஸ் செக்டரில் banking, எஜுகேஷன் இதெல்லாம் ஹெல்த்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அதை ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா டுடேஸ் கிளாஸ் வி டிஸ்கஸ்ட் அபவுட் த கான்சப்ட் கம்யூனிகேஷன் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ரோட்வேஸ் ரயில்வேஸ் ஏர்வேஸ் போர்ட் வாட்டர்வேஸ் டிஸ்கஸ் பண்ணோம் அடுத்தது டூரிசமில் இந்தியாவோட தமிழ்நா இண்டியாவில் தமிழ்நாடோட டிஸ்கஸ் பண்ணோம் அதை ஃபாலோ பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் poverty இந்த ரெண்டு ப்ராப்ளத்தில் டேக்கிள் பண்ணதில் இந்த தமிழ்நாடோட பொஷன் என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே ஸோ over லெவன்த்து லெசன் ஓவர் அரிய thank you ma